ஆத்மாக்களுக்கும் ஆத்மாக்களின் சங்கமத்தின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்னைக்கு யார் செல்வந்தர் அப்படிங்கிற தலைப்பை பார்க்க போறோம். யார் செல்வந்தர், என்னங்க இப்படி கேக்குறீங்க? யார்கிட்ட செல்வம் அதிகமா இருக்கோ அவங்க தானே செல்வந்தன். இது ஒரு கஷ்டமான கேள்வியா அப்படின்னு நீங்க கேக்கலாம். ஆனா அண்மையில ராபின் சர்மா அப்படிங்கிறவரு மேன்மைக்கான வழிகாட்டிகள் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அதுல செல்வந்தர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டு அதற்கு விடை கொடுத்திருக்கிறார். அதத்தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். செல்வந்தர் யார் என்று சொல்றார் அப்படின்னா, ஏழு வகையான செல்வங்கள் இருக்கிறவங்க தான் உண்மையான செல்வம் உடையவர்களாம். வெறும் பணம் மட்டும் வச்சிருக்கிறவங்க செல்வந்தர்கள் அல்ல அப்படிங்கிறார். ஏழு வகையான செல்வங்கள் அவங்க கிட்ட இருக்கணும். முதல்ல மனநலம் என்கிற செல்வம். ஒரு பைத்தியக்காரன் பெரிய பணக்காரனா இருக்கிறான், என்ன பிரயோஜனம்? எனவே மனநலம் இருக்கணும், அதுதான் முதல் செல்வம் அப்படிங்கிறார். இரண்டாவது உடல் நலம். ஒரு பெரிய பணக்காரர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு வருஷமா அங்கே இருக்கார். பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும்னு சொன்னா அவர்கிட்ட இருக்கிற பணத்தினால அவருக்கே கூட பலன் இல்லை. இது இரண்டாவது நலம். மூன்றாவது குடும்ப நலம். எவன் ஒருவன் கிட்ட நல்ல குடும்ப சூழல் இருக்குதோ, நல்ல குடும்ப அமைப்பு இருக்குதோ, அன்பும் பாசமும் தவழ்ற குடும்பம் இருக்குதோ, அவன் தான் செல்வந்தன். நான்காவது பணிநலம். நல்ல இடத்துல பணியாற்றணும். பணியாற்றுகிற இடமும் அவன் சம்பாதிக்கிற வழியும் நல்லதா இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அஞ்சாவது லட்சிய நலம். ஒவ்வொரு மனுஷனும் பணம் சம்பாதிச்சுட்டு சும்மா இருக்க கூடாது, ஏதேனும் ஒரு லட்சியத்துக்காக அவன் இயங்கிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது இயக்க நலம். தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும், அவன் முடங்கி இருக்க கூடாது. கடைசியா தான் செல்வ நலம். ஆக இத்தனையும் அடங்கி இருக்கிற ஒருவனிடத்தில் செல்வம் இருந்தாதான் அவன் செல்வந்தன். வெறும் பணம் மட்டும் இருக்கிறவன் செல்வந்தன் இல்லை. இந்த எல்லா செல்வங்களும் இருக்கிறவங்க தான் உண்மையான செல்வந்தர்கள். வெறும் பணம் மட்டும் வச்சிட்டு இருக்கிறவன உண்மையான செல்வந்தன் என்று நாம் சொல்லிவிட முடியாது. மனநலம், உடல் நலம், குடும்ப நலம், பணிநலம், லட்சிய நலம், இயக்க நலம், அதோடு கூட இருக்கின்ற பணநலம் கொண்டவன் தான் உண்மையான செல்வந்தனாக இருக்க முடியும் என்று சொல்கிறார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நல்ல பதிவுகளை காண ஸ்ரீ ஆனந்தா கஷ்டா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி ஆத்மாக்களே. என்ன புண்ணியம் செய்தேனோ